பாவி கேப்டன், நீ எப்ப கார்ல ஏறின? நீ புறப்படும் போதே நான் டான்னு வந்துட்டேனே. நீ உன் ஃபேமிலிய வானலியில போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தியா? சரி, கார்ல வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன், அப்படியே அசந்து தூங்கிட்டேன். போற வயல என்ன கொஞ்சம் கிளப்ல இறக்கி விட்டுறேன். உனக்கு என்னப்பா ஜாலி மேன், ரிட்டையர்ட் கேப்டன், பேருக்கு ஒரு குடும்பமும் வாரிசுக்கு ஒரு குழந்தையே கிடையாது. மாசம் மாசம் பென்ஷன் பணத்தை வாங்குற, பேங்க்ல போட்டுடுற, கிளப் செக்ரட்டரிங்கிற முறையில ஓசியில இதையும் சாப்பிட்டுக்கிற, இதையும் சாப்பிட்டுக்கிற, கவலை இல்லாத மனுஷன். இதான் உனக்கும் கவலை, இந்த ஊருக்கும் கவலை. இது என்னப்பா வியாதி? மெடிக்கல் ஹிஸ்டரியில இல்லாத கன்றாவி. ஆர்மி ஹிஸ்டரியில இருக்குது இந்த கன்றாவி. சைனாவில கடுமையான யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது. சண்டையில ஏற்பட்ட காயமா அது? நான் எங்க சண்டை போட்டேன், கூட வந்தவனுவ தான் சண்டை போட்டானுவோ. இருந்தாலும் எங்க எல்லாரையும் பாராட்டி அவார்டு கொடுத்தானுவோ. அந்த அவார்டை வாங்க அல்பத்தனமா தலை தெரிக்க ஓடனேனா, அந்த சமயம் பார்த்து ஒரு மூதேவி அட்டென்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டான். ஒரு பய குறுக்க துப்பாக்கியை நீட்ட, அதுல தடிக்கு தொப கட்டி நான் கீழே விழ, பவுத்துல பெருங்காயம். பெருங்காயமா? வாயுக்கு ரொம்ப நல்லது. பெருங்காயம்னா பிரித்த காயம்னு அர்த்தம். அப்புறம் ஆர்மி சர்ஜன் ஆபரேஷன் பண்ணாரு. அவரால ஊண்டத்தான் குணப்படுத்த முடியதே தவிர இந்த சவுண்ட நிறுத்த முடியலப்ப. அதான் சாம்பிளுக்கு காட்டிட்டியே. கிளப் வந்தாச்சு, இறங்கிக்க. அண்ணா, நீ என்னோட இறங்கி உன்னை ஏத்திக்கிட்டு அப்புறமா போறது. கேப்டன், என்னை பத்தி உனக்கு தெரியுமில்ல, டியூட்டி டைம், ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, உன்னை இறக்கிட்டு போறேன். சரி பா, ஸ்டாப். பை பை. பை. பாபாபாய். பாபாய். இந்த ஊரை சீப்பு போட்டு வாரனாலும் வேதாஜலம் மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. மெஷினா பிறக்க வேண்டியவன், மனுஷனா பிறந்துட்டான். அடாடாடாடா, என்ன பங்க்சுவாலிட்டி, என்ன டிசிப்ளின். இவனை சிநேகிதன அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கடா மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறியே, இப்பதான் சைக்கிள் கத்துக்கிறியா? எங்கயாவது மைதானத்துல போய் பழகிக்கப்படாது. ஏய் சோமாரி, புறம்போக்கு, நான் பாட்டுக்கு போயிருக்கிறேன், நீ என்னடானாக்க என்ன சவுண்ட் காட்டி புருன்னு என்ன பயமுறுத்துறியா? என்ன யா? யோ, ஏண்டா புருன்னா நீ பயப்படுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற வியாதி. வாடக வண்டிய பம்பு தான். ஏடா இது, காலையில இருந்து காஃபி கூட சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த காஃபி கையெல்லாம் சவுந்து இருக்கு, ஒரே ரத்தமா இருக்கு. கொலைய வையமா வச்சு இப்பதான் ஒரு கொலை கதை ஒண்ணு எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். கொலை இப்பதான் முடிஞ்சிருக்கு, இனிமேதான் விறுவிறுப்பே. அதுக்காக பேனா ஒரு ரத்தத்துல தோச்சா எழுதுன, கையெல்லாம் இப்படி செவப்பா இருக்கே. சிச்சி, அது இல்லமா, அது ஏ காலையில நீ டொமேட்டோ ஜூஸ் குடுத்தியா? நான் என்ன பண்ணிருக்கேன், மறந்து போய் பேனாவ அதுல தோச்சி எழுதிட்டோம் போல இருந்து, அதான் செவப்பு கரை சமத்து நினைச்சேன். அண்ணா, நேத்து பச்சை இங்கில எழுதின கதை ஒண்ணு படிச்சதே, அது என்ன? பச்சையான கதை. அது பச்சையான கதை என்ன அப்படின்னா, அது வந்து இந்த சில்போன்ஸ் கா சிலிகோன்ஸ் கி உஸ்பெகிஸ்தான் கி, இந்த சரசமெல்லாம் இருக்கும் அதுல. சரசம்னா அது இந்த அப்பா அம்மா விளையாட்டுலாம் இருக்கும். அப்படியா? படிச்சனே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. 43வது பக்கத்துல ஹீரோ இருட்டறைக்குள்ள போவா, ஏற்கனவே உள்ள ஹீரோயின் இருப்பா. அத படிச்சியா? படிச்சனே, அதுல ஒண்ணும் பச்சையா இல்லையே. அம்மா, இவளுக்கு பச்சையான்னு அர்த்தமே தெரியல. சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணிடு. நானா மாட்டேங்கிறேன். இவளை பொண்ணு பார்க்க வரவெல்லாம் இவ ராசியை கேட்டோம்னா ஓடிடுறானுங்களே. நல்ல நட்சத்திரத்துல பெத்துட்டேன், அதான் அவஸ்தப்படுறேன். நான்சென்ஸ், இதெல்லாம் மூட நம்பிக்கை. நட்சத்திரம் என்ன செய்யும்? அம்மா தாயே, உன் கேஸ்ல அது மூட நம்பிக்கையா இல்ல. இங்க பொண்ணு பார்க்க வரதும் தற்கொலை பண்ணிக்கிறதும் ஒண்ணு, ஞாபகம் இல்லையா? முதல் வரன் உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு இருந்தான், வர்ற வழியில லாரியில மோட்டார் பைக் மோதிச்சு ஃபட்டுன்னு போட்டான். ரெண்டாவது வரன் வீட்டு வரைக்கும் வந்தான், சொச்சி பொச்சி சாப்பிட்டுட்டு இருந்தான், விக்கிச்சு பட்டுன்னு போட்டான். அந்த கிராமத்து பிள்ளையாண்டா இவளை பொண்ணு பார்க்க புறப்பட்டான், ட்ரெயின்ல ஏற போனான், அப்பவா அவரை பாம்பு கடிக்கணும். அந்த ஒரு கேஸ்லதாம்மா பையனும் செத்தான், பாம்பும் செத்து போச்சு, யாருக்கு விஷம் அதிகம்னு தெரியல. விட்டன், எப்படி இந்த வருஷம் அவருக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும்டா? எனக்கும் தானமா ஆசை, அதனால தானே இப்படி முட்டி மோதி கதை கதையா எழுதிட்டு இருக்கேன் நானு. ஏதாவது ஒரு கதை பிரசுரமாச்சுன்னு வச்சுக்க, ஒரு 10-15,000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சு கல்யாணத்தை நடத்திடலாம்னு பாக்குறேன், பாப்போ எப்படி இருக்கோ டைம். நான் ஒண்ணு பண்றேன், பக்கத்து வீட்டுல டாக்டர் சுந்தரேசன் ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு ரொம்ப வெல்விஷர், அவருக்கு இவங்களை இந்த பப்ளிஷருங்க எல்லாம் நல்லா தெரியும், அவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். பார்த்தேன் வரேன். பிட்டன், அந்த பச்சையான கதைன்னு சொன்னியே, அதை வச்சுட்டு போ, நான் படிச்சு பாக்குறேன். Nasty family. Ooh.
பேசணும் தெரியல. போலாமா? போங்க. விதி யார விட்டது? விதியா? யாரு நமச்சிவாயமா? ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தேனே, இப்ப எப்படி இருக்க? என்னது, நாளைக்கு அவளுக்கு பத்தா? உங்களுக்கு என்னைக்கு சார் பத்து? டாக்டர், எனக்கு ரெண்டு நாளா ஒரு சைடா நெத்தி வலிக்குது, வயிற்று வலியா இருக்குமோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்க வலிக்கிறதுன்னு சொல்லுங்க, அது என்ன வலி நாங்க முடிவு பண்றோம். ஏன் சார் தலையை வலிச்சா அது வயிற்று வலியா? கண்ணு வலி சார். போங்க, எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க. எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க ஹெல்மெட்டை கைக்கிடுங்க. ஹெல்மெட்டா? என் தலையை அப்படிதான் சார். பரவாயில்லையே, நீங்க ஸ்கூட்டர்ல போனீங்கன்னா போலீஸ்ல மாட்டிக்க மாட்டீங்க. போங்க, போறதுக்கு முன்னாடி உங்க விலாசத்தை எழுதி வச்சுட்டு போங்க, வேண்டிய உங்க அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போங்க. ஏன்னா ஏதாவது ஆச்சுன்னா நாங்க இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? போங்க. வாங்க. உங்க பேரு? பீமா ராவ். பேருக்கு உடம்புக்கு சம்பந்தமே இல்லையே. இருக்கட்டும், 40 ரூபாய் எடுங்க. எதுக்கு 40 ரூபாய்? தலையை எக்ஸ்ரே எடுக்கணும். வழக்கமா 20 தானே? ஏதோ குடுக்க மாதிரி தலையா இருந்தா 20 ரூபாய், கடம் மாதிரி தலையை வச்சுக்கிட்டு வந்தா 40 ரூபாய் தான். ஏங்க, இந்த ஆஸ்பத்திரில சீப்பா மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? முதல்ல எக்ஸ்ரே, அப்புறம் தான் மத்ததெல்லாம். பணத்தை எடுங்க. லீலு, எனக்கு என்னவோ அவனுக்கு கண்ணு வலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நோனோ, அவர் தலையை பார்த்தா பிரெயின் ப்ராப்ளமா தான் இருக்கணும். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? அவன் மூஞ்சியை பார்த்தா மூளை இருக்கிற மாதிரியே தெரியுது, பின் எப்படி பிரெயின் ப்ராப்ளம் வரும்? ஆனா அவனுக்கு கண்ணு இருக்கு, அதுவும் பாரு, அதனால கண்ணு வலியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாமக்குள்ள எதுக்கு தகராறு? நாளைக்கு பிரேத பரிசோதனையில தெரிஞ்சிட போகுது. அப்ப சவக்கடங்களை கண்ண பத்திரமா வச்சுக்க சொல்லணும். வச்சுக்குவாங்க, வச்சுக்குவாங்க. ஆஹா, அதுக்காக எக்ஸ்ரே எடுக்காம போயிடாதீங்க. எக்காரணத்தை கொண்டும் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டோம். போங்க. தைரியமா போங்க. பாவம், போயிடுவார். அடுத்தவன் வாடா. இதெல்லாம் எடுத்து அப்படி போடுறா. லீலு, இது வரைக்கும் 12 பேர் எக்ஸ்ரே எடுத்தாச்சு. விட்டுடேன் பாவம், அந்த எக்ஸ்ரே மிஷினுக்கு ரெஸ்ட் வேண்டாமா? பேசாதே இருங்கோ. உங்களுக்கு ஒரு மண்ணு தெரியாது. எக்ஸ்ரே மிஷின் கடல்ல வாங்கினது, மாசம் மாசம் பேங்குக்கு 4000 ரூபாய் கட்ட வேண்டியவண்ணா. உங்களுக்கு என்ன? அதுக்குன்னு ஒரு கர்ப்பிணி பொண்ணு வந்தா அவளே எக்ஸ்ரே எடுத்துருவியா? ஆமா, ஆனா பொண்ணான்னு தெரிய வேண்டாமா? நான் கர்ப்பிணின்னு சொன்னேன், பொண்ணா தானே இருக்கணும். வயத்துக்குள்ள இருக்கிறது ஆனா பொண்ணான்னு தெரியணும்னா? ஓ, கருவறைக்கும் போறது அவனுடைய எக்ஸ்ரே? ஆமா. அப்ப எக்ஸ்ரே இல்ல, செக்ஸ்ரே. ஆயண்டா. நமஸ்காரம் டாக்டர். நமஸ்காரம்மா, என் பேர் விட்டல், VITTTAL, ஒரு டி எக்ஸ்ட்ரா. நான் பக்கத்து வீட்டுல இருக்க, நீங்க பாத்திருக்கீங்க, நான் இந்த கதையெல்லாம் நல்லா எழுதுவேன். அப்படியா? முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், 40 ரூபாய் தான் ஆகும். ஆமா, பேங்க்குக்கு இவ தவணை கட்டணும். ஐயோ மேடம், எனக்கு உடம்பு கொண்டு இல்ல. அப்படியா இருந்தாலும் உங்ககிட்ட வருவேன. உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கார் சார். உங்ககிட்டயும் வந்திருக்க மாட்டேன். உங்களை பத்தியும் தெரிஞ்சு வச்சிருக்கார். பொதுவா நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கார். கரெக்ட். நான் எழுதிருக்கிற கதை ஒரு நல்ல இடத்துல பிரசுரமானோ, அதுக்கு பெரிய மனுஷங்க உங்க ஒத்தாசி எனக்கு தேவை. நாங்க இங்க எக்ஸ்ரே மிஷின் தான் வச்சிருக்கோம், பிரிண்டிங் மிஷின் எல்லாம் இன்னும் வாங்கல. இதுல ட்ரை பண்ண வராது? வராது. வராதாம்ப்பா. சார், எனக்கு பேச்சே வராது போல இருந்தே சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க நான் எழுதின கதையெல்லாம் ஒரு நல்ல இடத்துல பிரசுரமாச்சுன்னா எனக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்துவேன் சார். ஓ, அதான் மேட்டர். என் பக்கத்து வீட்டுல வேதாச்சலம்னு ஒருத்தர் இருக்காரு. இல்ல சார், பக்கத்து வீட்டுல நான் தான் இருக்கிறேன். நீ இந்த பக்கத்து வீட்டுல இருக்க, அவர் அந்த பக்கத்து வீட்டுல இருக்க. அவருடைய தம்பி ஒருத்தர் காரக்குடியில பிரிண்டிங் பிரஸ் ஒண்ணு வச்சார். குடி, நீ வேதாச்சலத்தை பிடிக்கிற, அவர் உடனே அவர் தம்பியை பிடிக்கிற. சார், நீ எனக்கு வழிகாட்டி சார். நான் அந்த வேதாச்சலத்தை உடனே பிடிக்கிறேன் சார். தம்பி, வந்ததே வந்த, 10 ரூபாய்க்காவது ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு போயிடா. எனக்கு நிறைய பணம் பண்றான்.
நமக்குள்ள இருக்கட்டும், அவ சுத்த இடியட். இருக்கட்டுமே, ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒரே மாதிரி இருந்தா எனக்கு என்ன சார்? ஆமா, நீ எந்த மாதிரி கதைகள்லாம் எழுதுற? நான் எழுதுறது பூரா மர்ம கொலை சார். மர்ம இருக்கோ இல்லையோ, கொலை கண்டிப்பா இருக்கும். இத பாருமா, கொலை கொள்ள இந்த வயலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது சார். உங்களுக்கு பிடிக்காட்டி என்ன சார்? உங்க தம்பிக்கு பிடிச்சா போதும் சார். சார் எப்படியாவது புஸ்தகம் பிரசுரானாதான் சார் நாலு காசு வரும், என் தங்கச்சி கல்யாணம் பண்ண முடியும் சார். நான் உட்காரலாமா சார்? உட்காரு சார். எப்படியாவது நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் லைஃப்ல முன்னேறி இந்த காரக்குடி வரைக்கும் போய் வந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சது போல இருக்கு. அப்படி கொடு சார், கிடைக்கும் போது படிச்சு பார்த்து சொல்றேன். ரொம்ப நன்றி சார். காபி சாப்பிட போறிய? வாரோ, காபி கொண்டு வா. எந்த காபி? நம்ம வீட்டு A1 காபி. காபின்னு ஒண்ண அவ மறந்துட்டான். அப்பா நான் சொல்ல ரவீன், அவர்தான் இவரு. வணக்கம். நானும் இவரும். அப்ப நீ தெரியாம லவ் பண்ணிட்டீங்க, கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இத என்கிட்ட சொல்ல போறீங்க, இது இன்ஃபர்மேஷனா இல்ல பர்மிஷனா? இல்லப்பா, பர்மிஷன் தான். அவங்க அப்பா பேர் வேதாச்சலம், 3000 ரூபாய் சம்பளம். சபாஷ், இவருக்கா? எனக்கு இல்ல சார், எங்க அப்பாக்கு. கேள்விப்பட்டிருக்கிறேன், பேங்க் மேனேஜர் வேதாச்சலம். நான் ஒத்துக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு, ஆனா ஒரு கண்டிஷன், எப்போதுமே மாறாத கண்டிஷன். எனக்கு மாப்பிள்ளையா வர போறவன் சொந்தமா தொழில் செய்யணும். நான் பந்த கால் போறதுக்கு முன்னாடி அவன் சொந்த கால நிக்கணும். பாத்தேன்டா, சாப்பிடல. நீ இதை தொட்டின அப்புறம் வேற எவன் திரும்பாத? சரி, மல்லிகா அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ ரெடி ஆயிட்டா. அப்ப வர சொல்லு, மாப்பிள்ள வர நேரம். நான் ரெடி ஆக வேண்டாமா? நீ என்னத்துக்கு ரெடி ஆகி என்னமா? நீ என்னப்பா, மல்லிகாவோட தங்கைக்கு கல்யாணமா? மல்லிகாவுக்கு தங்கையா? டாக்டர், என் தங்க மல்லிகாவுக்கு தான் கல்யாணம். எங்க கல்யாணம்? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் நடந்தா சரி. உன் தங்கைக்கு என்னப்பா, உன்ன மாதிரி அசட்டுக்களை இல்லாம மூக்கு முழியுமா லட்சணமா தான் இருக்கா? ஏதோ பெரியவங்களா நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு நீ ரொம்ப நம்பிக்கையா இருக்குது. நீ கவலையே படாதப்பா, நான் கோட்டை விட்டாலும் விடுவேன. தவிர இவ பையனை டாப் டு பாட்டம் எக்ஸ்ரே எடுத்துருவா. இது பாருங்க, வர்றவங்க எதிரில ஏதோ ஜோக் அடிக்கிறேங்கிற பேர்ல ஏதாவது வளர்னேன், அப்புறம் எக்ஸ்ரே தான். சச்சா, எனக்கு வைத்தியம் தான் தெரியாது, ஆனா இங்க தான் நல்லா தெரியும். ஆமா, பொண்ணு எங்க? பொண்ணு உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா சார். அதான் நியாயம், ட்ரெஸ் பண்ணிட்டு தான் வரணும். நான் கூட நினைச்சேன். வளர ஆரம்பிச்சுட்டே. ஏன் இப்பெல்லாம் பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்றது இல்லையா? என்ன சொல்றாரு டாக்டர்? ஒண்ணு இல்ல, உன் தங்கைக்கு எக்ஸ்ரே எடுக்கறத பத்தி. நிச்சயதார்த்தத்தை பத்தி? ஆமா, நிச்சயதார்த்தத்தை பத்தி. மல்லிகாவோட தங்கைக்கு. உன் தங்கைக்குப்பா? ஆமா, மல்லிகாங்கிறது யாரு? இவங்க இல்ல, உன் தங்கைப்பா. ஆமா, இவங்க யாரு? மே கமின். யோ, ஆல்ரெடி கமின். அப்புறம் என்ன கேப்டன், வாங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, உட்காருங்க சார், உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். இவரு டாக்டர் சுந்தரேசன், எங்க பக்கத்து வீட்டுக்காரர், எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வெல்விஷர். இவர் மிஸ்டர் வேதாச்சலத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேப்டன் கருணாகரன். நீங்க பேசிட்டு இருங்க. யார் அந்த அம்மா? பாக்குறதுக்கு சும்மா கிண்ணுன்னு இருக்காங்க. என் வைஃப். எதிர்பார்க்கவே இல்ல. ஏதோ சத்தம் கேட்டது இல்ல? ஒண்ணு இல்லைங்க, அது ஒரு இருமல் சத்தம். அது இல்ல, ஏதோ பன்னி உருமன மாதிரி இருந்தது. சத்தம் எங்கிட்ட இருந்தா வந்துச்சு? எனக்கு இந்த இருமல் சகஜம். லீலாவதே, இவருக்கு எதுவும் வியாதி நினைக்கிறேன். சின்ன வயசுல இவர் ஏதாவது குதிரைய முழுங்கிருப்பாரு, ஆபரேஷன் பண்ண குதிரை வெளியில வந்துருமா? நோனோ, இது என்ட்ரான்டினோ சைப்ரஸ். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு தடவை தான் சொல்ல முடியும். சரிங்க. வயத்துல நரம்பு சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால வர்ற வியாதி. ஓ, இந்த நரம்பு வயித்துல எல்லாம் வேற இருக்கா? நீங்க டாக்டர்? ஓ, நீங்க தட்டினதா குதிரை வருமா சார்? இந்த பொண்ணு பாக்குறவங்க வரும்போது அந்த குதிரை கணப்பு சத்தம் எல்லாம் கொடுக்காதீங்க சார், அசிங்கமா இருக்கும். ஏ சார், உங்ககிட்ட இந்த சத்தம் அடிக்கடி வருமா? சாப்பிடும் போது வராது. யார் சாப்பிடும் போது? நான் சாப்பிடும் போது. விட்டல், இந்த லட்டு அவற்றை கொடுத்துருவோமே. கொஞ்சம் வச்சுக்குவோம், வர்றவங்களுக்கு என்ன வியாதியோ. மிஸ்டர் விட்டல் வீடு தானே? வாங்க 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 சார். நான் சொன்னேன், மல்லிகாவ பொண்ணு பார்க்க வந்திருக்கிறவங்க, பையன் அவங்க அப்பா. கேப்டன்
சேர் ஒன்லி தி ஒன் இஸ் தி சிட்டிங் ப்ளீஸ். நீங்க மல்லிகாவுக்கு என்ன வேணும்? பொண்ணு உள்ள ரெடி, போய் கூட்டிட்டு வருவா. நீங்க பேசிட்டு இருங்க. வளராம நீங்க முதல் முதல்ல மல்லிகாவை எங்க சந்திச்சீங்க? நான் சைதாப்பேட்டையில ஸ்கூட்டர்ல வேகமா போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு எருவ குறுக்க வந்துருச்சு, ஓட்டிச்சு திருப்பின. எதிர்த்தாப்புல இவர் தங்கச்சி மல்லிகா வந்துகிட்டு இருந்தது, மோதிட்டேன். இத பாருங்க, இவன் சரியில்ல. எழுத்த மாதிரி எருமாடு வந்திருக்கு, வண்டியை ஒடிச்சிருக்கான், மல்லிகா மேல இடிச்சிருக்கான், அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இதுவே ஒருவேளை மல்லிகா வந்திருந்தானா வண்டியை ஒடிச்சிருப்பான், எரும மேல இடிச்சு எருமையை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். குதிர வேண்டாம், குதிர வேண்டாம், குதிர வேண்டாம். பெரியவங்க நீங்க பார்த்து சரின்னு சொல்லணும், அவ்வளவுதான். நமஸ்காரம். பொண்ணோட ராசி தெரிஞ்சிருந்தோ நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. ராசியாவது மண்ணாங்கட்டியாவதுங்க, இந்த ராசியில எல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எந்த ராசி என்ன என்ன பண்ண முடியும்? நான் பொண்ண பார்த்த உடனே அவ ஃபேன் ஆயிட்டங்க. ஹை எக்ஸ்ரே. ஏ அப்பா, நான் பேத்த மகனே. ஐயோ, என்னடா இப்படி சாதிட்டேன். ஏயா, என்ன நியாயமா ஆயுது? ஏ அப்பா, தம்பி. ஐயோ, நீயும் ஒரு ராசி. 300 ரூபாய் ஃபேன் போச்சு. சார், நமஸ்தே, நமஸ்தே. சார், செடி வெட்டுறீங்களா? இல்ல, முடி வெட்டுறேன். என்னையா கேள்வி இது? கோச்சுக்காதீங்க சார். சார், நான் ஒரு கதை ஒண்ணு கொடுத்தேன், அதை படிச்சு பாத்தீங்களா? நீ கதை கொடுத்ததே எனக்கு மறந்து போச்சு. அதுல பாரியா, எனக்கு நேரமே இருக்கிறது இல்ல. ஏன் சார்? ஆபீஸ் விட்டு வந்தாலும் சரி, லீவு நாள்லயும் சரி, தோட்டக்கலையில எனக்கு அவ்வளவு ஆர்வம். இன்ஃபேக்ட் கார்டனிங்னா எனக்கு மேடனிங் ஹாபி. எனக்கு கேக்குறதுக்கு ரொம்ப கிளாடனிங்கா இருக்கு சார். அங்கிள், இவனை பார்த்தா தான் கொஞ்சம் சேடனிங்கா இருக்கு. என்னடா அங்கிள், நீங்க பூச்சிக்குள்ள மருந்து கேட்டீங்களே, வாங்கிட்டு வந்திருக்கேன். BX124 பீட் கில்லர். வெரி குட் அங்கிள். இது பயங்கர விஷம். இத நம்ம தோட்டத்துல போட்டோம், அங்க இருக்கிற செடி கொடி எல்லாம் க்ளோஸ். டேய், செடி அழிக்கிற காலம், கள்ளி பூச்சி எல்லாம் க்ளோஸ். அப்படியா? இத அம்மாட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லு. வேணாம் அங்கிள், அம்மாவிட்ட இது குடிக்கவே வேண்டாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் அம்மாவுக்கு சமையல் ரூம்ல டியூட்டி. இந்த விஷத்தை எதிராவது கலந்துட்டாங்க சுத்தம். சாதாரணமாவே அவங்க ரசம் வச்சா விஷம் வச்ச மாதிரி இருக்கும். வீட்ல வேற யாருமே இல்லையா? எப்படி? ரவிக்கு பார்க்ல டியூட்டி, லதாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டி. பெரியவருக்கு சௌரியம் எப்படியோ? எனக்கு பறந்த உலகத்துல என் வயிற்றுக்கு ஒரு காதல கிடைக்க மாட்டாளா? தேடி பார்க்க போறேன். ஐயோ, கொஞ்சத்துல மிஸ் ஆயிடுச்சு சார். இப்பதான் ஜெமினி சர்க்கு ஸ்கேப் மாத்தி போறாங்க, அங்க போயிருந்தா கரெக்டா கிடைச்சிருக்கும். கிண்டல, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்பா. பூனைக்கு சரி, பெருச்சாளிக்கு இல்லாம காலம் வரும். நான் வரேன் சார். கதை சார், சார் சரியான விடா கண்டனா இருக்கே. வா வா. இல்ல சார், கதைக்கு ஒரு வழி பண்ணி. ஏன்பா பார்த்து வரக்கூடாது? பார்த்துதான் சார் தள்ள. ஆமா, உன் கதையோட கரு என்ன? கருவை கலைச்சிட்டேனே. அபாஷனா? அது சார், இந்த ரஷ்யன் எழுத்தாளர் ஒருத்தர் இருக்காரு, மிலினோ குச்சி முட்டாஸ்கின்னு, அவர் மாதிரி கதை நான் எழுதுறேன் சார். அதே மாதிரி கதையா இல்ல அதே கதையா? அப்படியே இருந்தாலும் ரஷ்யனை தமிழ்ல மொழி பெயர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? சரி சரி, டைம் கிடைக்கிற போது உன் கதையை படிச்சு பாக்குறேன். முதல்ல நீ சலாம் சார். சலாம். ஊர் மேல நம்மள முஸ்தபா சொல்றான். நம்ம சிங்கப்பூர் மேல இருந்து வரோம். சிங்கப்பூர்ல படா தோஸ்த். அப்படியா? அப்படியே தான். யார் இவன்? நிம்பிள் பையனா? ரெண்டு வீடுதல் இருக்காரு. என் ஃப்ரெண்டு பேரு விட்டல். ஓ, வட்டல். சார், சத்தியமா சொல்றேன், என் லைஃப்ல இது வரைக்கும் என் பேரை இவ்வளவு அழகா உச்சரிச்சு நான் கேள்விப்பட்டதே இல்ல சார். மிஸ்டர் வர்தே, நமக்கு தமிழ் மேல பிரியம் அதிகமா இருக்கிறான், அதனால அல்வா அல்வா பேசுறான். சார், நீங்க தமிழ் அல்வா மட்டும் பேசல, போட்டு முறுக்கு சுத்துறீங்க சார். மிஸ்டர் வர்தே, நிமிழ் பார்த்தா நம்ம செத்து போன தம்பி மாதிரி இருக்கான்.
சோ கை குடுக்குறான் கை குடுக்குறான் குடுக்குறான் எப்ப விடுறான் மிஸ்டர் முஸ்தபா உங்களை உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே சொல்லு இல்ல நான் ஒரு எழுத்தாளன் நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வரீங்க இல்லையா அங்க நிறைய அந்த கொலை களவு இந்த அட்வென்ச்சர் எல்லாம் பாத்துருப்பீங்க அதுல எனக்கு ஒரு நல்ல பிளாட் ஒன்னு கொடுங்களேன் சார் மிஸ்டர் பட்டேல் நீ ஒண்ணும் கவலைப்படாதே நம்மளுக்கு சிங்கப்பூர் மேல ஏகப்பட்ட பிளாட் வாங்கி போட்டிருக்கான் அதுல உனக்கு ஒரு பிளாட் தரான் ஐயோ வேணாம் உங்களுக்கு எனக்கு ஒத்து வரா போடுறீங்க சார் வேதாச்சலம் நம்ம போறோம் சரி நான் வரேன் சார் மிஸ்டர் வேதாச்சலம் உனக்கு கூட இவன் தனியா பேசணும் எவன் இவன் முஸ்தபா தனியா பேசணும் கம் ஆன்